அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினும் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நாளைய தினம் 20/4/2024 அன்று த்ரீ புஷ்கர யோகம் என்பது சம்பவிக்கின்றது. இந்த யோகம் மாதா மாதம் வருமா அப்படின்னு கேட்டால் வரலாம், வராமலும் இருக்கலாம். இந்த யோகம் இருக்கும்போது நாம் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பார்க்கலாம். த்ரீ புஷ்கர யோகம், எந்த ஒரு நல்ல செயல் செய்தாலும் அது மூன்று முறை வந்து நடக்கும், அதுதான் த்ரீ புஷ்கர யோகம். இப்போ நாம் தங்கம் வாங்கினோம் அப்படின்னா மறுபடியும் அதாவது இன்னும் இரண்டு முறை தங்கம் வாங்குகின்ற யோகம் என்பது நமக்கு ஏற்படும். இப்போ நீங்கள் கோல்டு சீட்டு கட்டலாம் இந்த நேரத்தில், அது மாதிரி சீட்டும் நீங்கள் கட்டலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் திருமணம் செய்யக்கூடாது, ஏன்னா ஒருவருக்கு ஒரு முறை தான் திருமணம் நடக்கணும் இல்லையா, அதனால் திருமணம் செய்யக்கூடாது. நீங்கள் வந்து எமர்ஜென்சியாக ஹாஸ்பிட்டலுக்கு போயே ஆகணும் அப்படின்னா போகலாம், மற்றபடி ஆப்ரேஷன் அந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் இந்த த்ரீ புஷ்கர யோகத்தில் வைக்கக்கூடாது, ஏன்னா மறுபடியும் நடக்கின்ற வாய்ப்பு என்பது இந்த யோகத்தினால் ஏற்படும். அதனால் ஆப்ரேஷன் என்பது இந்த ஒரு நாளில் தவிர்ப்பது சிறந்தது. ஹாஸ்பிட்டலுக்கு முதல் முறையாக நாங்கள் போகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த நாளை தவிர்த்து விடுவது சிறந்தது. மற்ற வேறு ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அன்றைய தினம் போவது சிறப்பானது. அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் வீட்டிற்கு கிரக பிரவேசம் செய்யலாம், பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நமக்கு இன்னும் எதெல்லாம் பெருகணும் அப்படின்னு நினைக்கின்றோமோ வெள்ளி வாங்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா புது துணிகள் வந்து வாங்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி கிரகப்பிரவேசம் செய்யலாம், லேண்டு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம், பூமி பூஜை போடலாம், இதெல்லாம் செய்யலாம். ஆனால் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய தாராபலத்தையும் பார்த்து தான் நாம் நிர்ணயம் செய்ய வேண்டும். எவ்வளவு பெரிய நல்ல நாளாக இருந்தாலும், சிலர் சொல்லுவாங்க இது ரொம்ப நல்ல நாள், நாள் கிழமை வாரம் நட்சத்திரம் நேரம் எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு புறம் உண்மையாக இருந்தாலும் மறுபுறம் நம்முடைய தாராபலம் நல்லபடியாக இருக்க வேண்டும், அல்லது ஓரளவுக்காவது அந்த நாளுக்கு வந்து மேட்ச் ஆற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால்தான் இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்களை நாம் செய்யணும், அதாவது கிரக பிரவேசம், லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான சில பெரிய முடிவுகள் எல்லாம் நம்முடைய தாராபலத்தை பொறுத்து தான் நாம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து அதாவது அதை சில தாராபலம் பார்த்து நாள் நட்சத்திரம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க கமெண்ட் செக்ஷனில். ஒரு முறை அந்த கமெண்ட் பார்த்தா இருக்குது, மறுமுறை வந்து அது இல்லாமல் போகுது, அது எதனாலன்றதும் எனக்கு தெரியல. நான் சில இடங்களில் பின் பண்ணியும் வைக்கிறேன், மறுபடியும் அவங்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்னு, ஏன்னா அது வந்து பஞ்சாங்கம் வச்சு நாம் வந்து பார்க்க வேண்டிய விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து சூப்பர் தேங்க்ஸ் அல்லது வந்து இந்த ஜாயிண்ட் இதில் வந்து நீங்கள் மெம்பர் ஆனிங்க அப்படின்னா உங்களுக்கு தனியான ஒரு பேஜ் வந்து அங்கே இருக்கும், அதை பார்த்து நான் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து நீ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே, மற்றபடி இது செய்தால் தான் நான் பார்த்து சொல்லுவேன் அப்படின்றது கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஒரு 3-4 சகோதரிகள் வந்து கேட்டிருக்காங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த த்ரீ புஷ்கர யோகத்தில் தங்கம் வாங்குவது சிறந்தது, கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும்னு கிடையவே கிடையாது. நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க தங்கம் வாங்கலாம், அது எந்த நாளில் வாங்கினா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசித்து வச்சுருந்தீங்கன்னா எந்த நாளில் வாங்கலாம், மற்றபடி இந்த நாளில் தங்கம் வாங்கி தான் ஆகணுன்ற எந்த விதமான நியமமும் கிடையாது. கோவிலுக்கு போகலாம், க்ஷேத்ராடனம் செய்யலாம், குலதெய்வ கோவிலுக்கு போகலாம், பூஜைகளை செய்யலாம். இந்த மாதிரி நாம் செய்யும்போது பலன் நமக்கு அதிகப்படியாக இருக்கும். மற்ற நாளில் செய்கின்ற பூஜையினுடைய பலனை விட இந்த மாதிரி நாட்களில் நாம் செய்கின்ற பூஜையினுடைய பலன் என்பது நமக்கு மறுபடியும் தெய்வங்களை தரிசனம் செய்கின்ற யோகம் பாக்கியம் ஏற்படும். அதனால் முடிந்தவரை இந்த நாளுக்கு உண்டான அந்த தனித்தன்மையை தெரிந்து செய்வது சிறப்பானது. நன்றி, வணக்கம், மகாபெரிவாச்சாரம்.